கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 133 சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிப்போம். 3 வசனங்கள். 133:1 வசனத்திலும், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் பர்வதங்களிலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். புதிய கர்மேல் ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும்போது செப்டம்பர் 9 இந்த 133 சங்கீதத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதமான சங்கீதமாக காண்பித்தார். 11, 18, 25, பிரியமான 2 என்று தொடர்ந்து 4 வாரங்கள் இதே சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மீண்டுமாக 5வது தொடர் வேத பாடமாக 133 சங்கீதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். மிக அருமையான ஒரு சங்கீதம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர்கள் ஒன்றாய் வாசம் பண்ணுவது, ஒருமித்து வாசம் பண்ணுவது மிக எளிதான காரியம் அல்ல. ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் வாசம் பண்ண முடியவில்லை. ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் சகோதரர், நமக்குள்ளே அதற்கு வாக்குவாதம், ஆகையால் நாம் பிரிந்து போய்விடுவோம். பிரியமானவர்களே, அங்கே ஒரு சின்ன பிரச்சனை, வாக்குவாதம் வரும்போது அன்றைக்கு ஆபிரகாம் தீர்வாய் நினைத்ததெல்லாம் நாம் பிரிந்து போய்விடுவோம். அதான் நம்ம ஒரு ஹியூமன் ஈஸி டெண்டன்சி, நாம் பிரிஞ்சு போயிடலாம். யாக்கோபுடைய பிள்ளைகள் ஒன்றாய் வாசம் பண்ண முடியவில்லை. யாக்கோபுடைய பிள்ளைகள் தங்கள் சகோதரனாக யோசேப்போடு கூட பட்சமாய் பேச முடியவில்லை. தே குட் நாட் டாக் டு ஹிம் பீசபிளி. பட்சமாய் அவனோடு கூட பேச முடியவில்லை. பிரியமானவர்கள், யூதாவினுடைய 12 கோத்திரங்களும் ரொம்ப காலம் ஒன்றாய் வாழ முடியவில்லை. ரொம்ப காலம் ஒன்றாய் வாழ முடியவில்லை. தாவீதினுடைய நாட்கள், தொடர்ந்து சாலமோனுடைய நாட்கள். சாலமோன் மரித்த பின்பு அந்த 12 கோத்திரங்களும் சிதறி போய்விட்டார். 10 கோத்திரம் ஒன்றாய் பீத்து கொண்டு போய்விட்டார்கள். 2 கோத்திரம் தனித்து நின்றார்கள். இது வரலாற்றில் நான் பார்க்கிறோம். சில வீடுகளில் அந்த அப்பா, கூடுதலாக அந்த அம்மா இறந்த பிறகு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, அந்த உறவுகள் ஒன்றாக நிலைத்திருப்பதில்லை. இது இயற்கை. ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவார்களே, ஆனால் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், நாத்தனார், உடன்பிறப்புகள், சொக்காரர், பங்காளிகள் ஒன்றாய் வாசம் பண்ணுவார்களானால் அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கெல்லாம் பிரிந்து போனால்தான் நன்மை என்று நினைக்கிற ஒரு நியூக்ளி ஃபேமிலி ரொம்ப பிரியமானவர்கள். கெடுதலானவர்
இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிறைய உறவுகளே இல்லாமல் போயிடும். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, பெரியம்மா, பெரிய சித்தி, இந்த உறவுகளெல்லாம் இல்லாமலே போயிடும். இதெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன், சின்னண்ணன், குட்டி அண்ணன், பெரிய அண்ணன், தம்பி, பெரிய தம்பி, குட்டி தம்பி, சின்ன தம்பி, அந்த தம்பியிலேயே அத்தனை உறவுகள் உண்டு. என் அக்கா மாதிரி எங்கள் அண்ணனை பெரிய தம்பி, என்ன குட்டி தம்பியும் மாதிரி, இன்னொரு பையன் இருந்தால் சின்ன தம்பியாக இருந்திருக்கும். இனி அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, பிரியமான இப்போதே நிறைய பேருக்கு மாமா கிடையாது, இப்போதே நிறைய பேருக்கு சித்தப்பா கிடையாது, இப்போதே நிறைய பேருக்கு பெரியப்பா கிடையாது. இப்போ கை உயர்த்த சொன்னால் நிறைய பேருக்கு மாமா கிடையாது. அம்மா ஒத்தைக்கோ ஒரு பிள்ளை இல்லை, அவங்க குடும்பத்தில் ரெண்டே ரெண்டு பிள்ளை, அக்கா தங்கச்சி, அவங்க பிள்ளை யாரை மாமாங்கும், ஒரு அக்கா ஒரு தங்க. இப்போ தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கையினுடைய பிள்ளைக்கு ஒரு பெரியம்மா இருப்பாங்க, இல்லை அக்காவுடைய பிள்ளைக்கு ஒரு சித்தி இருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளைக்கு மாமாவே இருக்காது. ஏன்னா ரெண்டே ரெண்டு பட்ட பிள்ளைங்க, ஒத்துக்கோ ஒரு பையன், அந்த பையனுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை யாரை மாமான்னு கூப்பிடும், அந்த குழந்தை யாரை பெரியப்பாங்கும், அந்த குழந்தை யாரை சித்தப்பாங்கும், அந்த குழந்தைக்கு யார் பெரியம்மா, அந்த குழந்தைக்கு யார் சித்தி, யாருமே கிடையாது. அந்த குழந்தைக்கு கசின்ஸ் கிடையாது. ஒத்துக்கோ ஒரு பிள்ளை செல்லமாக வளர்ந்துச்சு, அந்த செல்லமாக வளர்ந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையினுடைய பிள்ளைக்கு பெரியம்மாவும் கிடையாது, பெரியப்பாவும் கிடையாது, சித்தியும் கிடையாது, பாட்டி தாத்தாட்டியும் அன்பாக இருக்கிறதில்ல, இந்த பாட்டியும் வேண்டாம், அந்த பாட்டியும் வேண்டாம், உங்கள் அம்மா வேண்டாம், எங்கள் அம்மா வேண்டாம், தனியாக இருப்போம், அதுக்கு பாட்டியும் தெரியாது, தாத்தாவும் தெரியாது, கல்யாண வீட்டில் சொல்லணும், இதுதான் எங்கள் அப்பா. உனக்கு அப்பான்னா என்ன, வாட்ஸ் தேட் அப்படின்னு, நான் உனக்கு அப்பாவாக இருக்கேன்ல, இஸ் தேட் அப்படியா, நான் உனக்கு அப்பாவாக இருக்க மாதிரி எனக்கு இவங்க தான் அப்பா அப்படின்னு ஒரு கல்யாண வீட்டில் சொல்லணும். அப்படியா, யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கும். ஹூ இஸ் தட் ஓல்ட் உமன், உனக்கு உங்கள் அம்மா இருக்கல்ல, அதே மாதிரி எனக்கு இவங்க தான் அம்மா. ஆ, ஏதோ ஒரு ஸ்பீசிஸை பார்க்குற மாதிரி அந்த பிள்ளை பார்க்கும், தெரியாது அதுக்கு அம்மா தெரியாது, உறவே கிடையாது. இனி டிக்ஷனரிலேயே அந்த சொற்கள் வராது, ஏன்னா ஆட்களே கிடையாது, எல்லாம் நாம் இருவர், நமக்கு ஒருவர், அப்புறம் எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் வரப்போகுது, நம்ம இருவர் தானே, நமக்கு ஒருவர் தானே, சித்தப்பாவும் கிடையாது, பெரியப்பாவும் கிடையாது, ரெண்டே ரெண்டு பையன், அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பெரியம்மாவும் தெரியாது, சித்தியும் தெரியாது, உறவுகளே இல்லாத ஒரு காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன், உறவுகளை விரிவாக்கி கொள்ளுங்க. மாமியாரும் தெரியாது பிள்ளை, பாட்டி, அம்மா பாட்டியும் தெரியாது, அப்பா பாட்டியும் தெரியாது. வெளிநாடு போயிட்டோம், பாட்டினா என்ன, அதை டிஃபைன் பண்ணீங்க, உனக்கு அம்மா இருப்பது போல அம்மாவுக்கு ஒரு அம்மா, உனக்கு அம்மா இருப்பது போல அம்மாவுக்கு ஒரு அம்மா, அந்த பிள்ளைக்கு டிஃபைன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. அந்த பாட்டி இறக்குறதுக்கு முன்னால் நாலு தடவை அஞ்சு தடவை அந்த பிள்ளை பாட்டியை பார்த்துருக்கோம், லீவு வரும்போதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருக்கோம், பாட்டியை பார்த்துருக்கல. அந்த ஸ்கைப்பில் வருவாங்கல்லவோ, அந்த ஸ்கைப்பில் வர்ற லேடி ஆகுது, கொஞ்சம் வசதி உள்ள வீடாக இருந்தால் ஸ்கைப்பில் பார்த்துருப்பாங்க, ஆல்பத்தில் பார்த்துருப்பாங்க. பிரியமானவர்கள், ஒருமித்து வாசம் பண்ண முடியல, எல்லாம் இன்டகிரேட்டடாக வாசம் பண்ணுறோம், ஆக்சுவல் ஃபேமிலி போயிடுச்சு, இப்போ வெர்ச்சுவல் ஃபேமிலி தான் இருக்குது, ஆக்சுவல் ஃபேமிலி இல்லை, வெர்ச்சுவல் ஃபேமிலி தான் இருக்குது. வயசான தாத்தா பேரனோட விளையாட முடியாது, பேரன் தெரியாது, லீவுக்கு வந்தால் பார்த்துக்கலாம்,
பிரியமானவர்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. ஒரு வயசானவங்க, நாலு பிள்ளைங்க, நாலு பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்க, அந்த அம்மா ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் மூத்த மகா வந்து பார்க்குறா, இன்னொரு ரெண்டு நாள் இளைய பையன் பார்க்குறான், அவன் மனைவி பார்க்குறா, இன்னொரு ரெண்டு நாள் இன்னொரு மகா வந்து பார்க்குறா, ஒரு நாள் பேரன் ராத்திரி பேத்தி ராத்திரி படுத்துக்கிறா, பத்து பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்தா காசு இருந்தால் நர்ஸ் அப்பாயின் பண்ணலாம், காசு இருந்தால் நர்ஸ் அப்பாயின் பண்ணலாம், யாரும் கிடையாது. இன்னைக்கு நாமெல்லாம் படித்த பணக்கார அனாதைகளாக மாறி இருக்கிறோம். அண்ணா நகர் போன்ற பெரிய பெரிய இடங்களில் பார்த்தா படித்த பணக்கார அனாதைகள், நாதியற்றவர்கள், பார்க்க ஆள் கிடையாது. இதில் இன்னும் பிள்ளைகள் உறவுகளை குறைக்கிறார்கள். பிரியமானவர்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினால் அது நன்மையும் இன்பமுமாயிருக்கும். அது எளிதல்ல, இன்றைய சூழ்நிலையில் அது எளிதே அல்ல. இன்னைக்குள்ள ஃபிலாசபி நல்லா இருக்கன்னா பிரிஞ்சு போடணும். மனைவி என்னைக்கடா புருஷனை விட்டு ஓடி போகலான்னு இருக்கிறா, என்னைக்கடா இந்த வாழ்க்கையில் தமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் புருஷன் வேண்டிக்கிட்டு இருக்கிறான். நம்மால் ஒருத்தன் ஜோசியர்கிட்ட போய் கேட்டான், என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. அவன் ஜோசியம் பார்த்துட்டு சொன்னான், நீயும் உன் மனைவியின் நீடூழி காலம் வாழ்வீர்கள் அப்படின்னா, நீயும் மனைவியின் நீடூழி காலம் வாழ்வீர்கள்னு இவன் ஜோசியர்கிட்ட கேட்டான்னா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடையாதான். ரொம்ப நாள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ போகிறோமா, அதை மாத்துறதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள்கிட்ட கேட்ட, என்னை ஹாஸ்டலில் சேர்த்துரு, எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல, எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், வெளியூருக்கு போயிடுறேன், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், நான் எப்பயாவது தனியாக போயிடலாம், அப்பா அம்மாவோட இருக்க பிடிக்கல, ஏன் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. புருஷனோட இருக்க பிடிக்கல, மனைவியோட இருக்க பிடிக்கல, உறவுகள் பிடிக்கல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அந்த அவசரமான உலகத்தில்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவோமே ஆனால் அந்த குடும்பம் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இதைத்தான் பிசாசு தடை செய்யும். கணவன் மனைவியால், பெற்றோர் பிள்ளைகளால், உடன் பிறந்தவர்களால், மாமியாரால், மருமகளால், பிரியமானவர்கள் அப்பாவால், மகனால், அம்மாவால், மகளால் ஒன்றாக வாழ முடிய பிசாசு விட மாட்டேங்கிறான். உடனே ஆபிரகாமுடைய சொல்யூஷன், நாம் சகோதரர்கள் நமக்கு ஏன் வாக்குவாதம், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நான் வலது புறம் போனால் நீ இடது புறம் போ, நம்ம சமாதானமாக இருக்கலாம். லியோ டால்ஸ்டாய் வார் அண்ட் பீஸ்னு ஒன்று எழுதினார். இன்றைக்கி நிறைய பேர் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வார் இஸ் பீஸ்ன்னு நினைக்கிறாங்க. சண்டை போட வழி இல்லைன்னா சமாதானம். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலை ஆராதனை முடிந்து இந்த ரெண்டாவது ஆராதனை வர்றதுக்குள்ள ரெண்டு பேர் தனிமையை பற்றி சொன்னாங்க. தனிமையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தனிமையினுடைய கொடுமையை பற்றி ரெண்டு பேர் சொன்னாங்க. சாப்பிடவே இல்லை, சமைக்க விஷயம் எப்படி தனியாக வந்து சாப்பிட. ஒருத்தங்க சொன்னாங்க, சாப்பாடு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றேன், சாப்பாட்டே பார்க்க இஷ்டம் இல்லை, டிவியை பார்த்துட்டே சாப்பிட்றேன், பிளேட்டில் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுறேன். பிரியமானவர்களே, கல்ல கல்ல அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவார் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கு. முதலாவது சொல்கிறாரு, அது ஒரு பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு இணையாக இருக்குது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடி இறங்குகிறதும் அவனுடைய வஸ்திரத்தில் வடிகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, விலையேறப்பட்ட அந்த தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவது இரண்டாவதாக அடுத்த ஒரு ஓமையும் சொல்கிறாரு, அது அப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எர்மோன் மேலும் சீயோன் மலையின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. எர்மோன் மேலும்
சியோன் மலையின் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே மொழிபெயர்ப்பு தெளிவாக இல்லை. மூலத்திலேயே நம்ம எளிதாக புரிந்து கொள்ளுகிற மாதிரி இல்லை. ஆனால் அநேகர் அதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நீங்களும் வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள். எர்மோன் மலையில் உள்ள பனி சீயோன் மலையில் இறங்குகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. எர்மோன் மலையில் உள்ள பனி சீயோன் மலையில் இறங்குகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, லிட்ரரி டிரான்ஸ்லேஷன், எழுத்தின் படி உள்ள ஒரு மொழிபெயர்ப்பில், லைக் த டியூ ஆஃப் ஹெர்மோன், எர்மோனின் பனி கம்மிங் டவுன் ஆன் த மவுண்டன்ஸ் ஆஃப் ஜயன், சியோனின் மேலே இறங்குகிறது போல. எர்மோனின் பனி சியோனின் மேல். அதனால் இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு ஏறத்தாழ எழுத்தின்படி எர்மோனின் பனி சியோனின் மேல். எல்லாமே பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எழுதுறதுக்கு ஒரு பேடு, டேப்லெட்டோ பேடோ, எழுதுகோல், அது ஸ்டைலஸோ பென்னோ வச்சுக்கோங்க. சரி, பிரியமானவர்கள், இன்றைக்கு மூன்று குறிப்புகளை பார்க்க போகிறோம். எர்மோனின் பனி. இந்த எர்மோன் மலை பாலஸ்தீனத்திலேயே மிக உயரமான மலை. எர்மோன் மலை பாலஸ்தீனத்திலேயே மிக உயரமான மலை. இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் ஒரு கேள்வி கேட்டேன், தமிழ்நாட்டில் மிக உயரமான மலை சிகரம், தமிழ்நாட்டிலே மிக உயரமான ஒரு மலை சிகரம் எது அப்படின்னு கேட்டேன். யாருக்கா தெரியுமா? தமிழ் ஆராதனை, தமிழ்நாட்டில் உயர்ந்த மலை சிகரம் தொடப்பட்டா அப்படி சொன்னீங்க நான் நினைக்கிறேன். தொடப்பட்டா தான் அது ஆக்சுவலாக மீனிங், தொடப்பட்ட, வானத்தை தொட்ட என்றார். அவ்வளோ உயரமான மலை சிகரம் அது நீலகிரியில் இருக்குது. அதுக்கு இது வரைக்கும் போய் வந்துடாதவர்கள் வேணா போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் மிக உயரமான மலை சிகரம் தொடப்பட்ட மலை சிகரம், அது 8652 அடி உயரம். நம்முடைய தென்னாட்டில் தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுதான் பெரிய மலை. இந்த தொடப்பட்ட நீலகிரியில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மிக உயரமான சிகரம் எது தெரியுமா? மிக உயரமான சிகரம் தொடப்பட்ட தமிழ்நாட்டில், தொடப்பட்ட விட ஒரு உயரமான சிகரம் இருக்குது, அதான் நம்முடைய தென்னிந்தியாவிலேயே மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மிக உயரமான சிகரம். ஆங்கில ஆராதனையில் ஒரு தம்பி டம்மால்னு சொல்லிட்டார். யாருக்காவது இடம் சொல்கிறேன்னா, கேரளாவில் இருக்கு, அதான் மிக உயரமான சிகரம். சரி, ஆனமுடி. ஆனமுடிக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்களா? ஆனமுடிக்கு இப்போ செல்வம் ஒருத்தர் தான் போயிருக்கிறார். உடனே பின்னாலேருந்து பிற ஜோச்சல் போயிட்டு வரும் ஒரு கேம்ப் ஆனமுடி போகலாமே யோசிச்சிட்டார். சிரிக்கிற வார்த்தாலே தெரியுது. பிரியமானவர்கள், இந்த ஆனமுடிங்கிறது 8842 அடி, கிட்டத்தட்ட 200 அடி தொடப்பட்ட போட கூட, 200 அடி தொடப்பட்ட போட கூட. ஆனால் இந்த எர்மோன் மலை பிரியமானவர்களே 9600 அடி தொடப்பட்டா விட கிட்டத்தட்ட ஒரு பிரியமானவர்கள் ஒரு 1000 அடி ஏறத்தாழ, தொடப்பட்டா விட கிட்டத்தாழ ஏறத்தாழ 1000 அடி. இதெல்லாம் கூட உங்களுக்கு சொன்னால் புரியாது. நம்ம நிறைய பேர் ஏலகிரி போயிருக்கோம். ஏலகிரி வந்து ஒரு 300 அடி, 3600 அடி. அப்போ எர்மோ கிட்டத்தட்ட 2.5 மடங்கு ஏலகிரி மாதிரி உயரமான மலை. நம்ம இமயமலையை போல் பனி படர்ந்த மலை. அதில் ரொம்ப விசேஷமானதுன்னா த்ரோட் த இயர் அதில் பனி இருக்கும். எர்மோன் மலைக்கு பிறகு த்ரோட் த இயர் பனி இருக்கிறது நம்ம பேக்ட்ராப்பில் தான். த்ரோட் த இயர் இதுலேயும் பனி இருக்கும்.
கொஞ்சம் அதை உருக்கியிருப்பான்னு சொல்லி நான் நீலமேகத்திட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீல மேகம் வரணும், நீல மேகம் வரணும்ல, அப்போ கொஞ்சம் பனியை உருக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, நல்ல உயரமான மலை, எப்போதும் அந்த மலையை பனி மூடியிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த பனி அப்படின்னு சொல்கிறது விஷப்பனி அல்ல, இந்த டியூ என்று சொல்கிறது நல்ல ஒரு சில்லிங், நாட் ஃப்ராஸ்ட், மூடு பனி அல்ல, நல்லா அப்படியே தவழ்ந்து வருகிற பனி, வேஃபர்ஸ் அப்படியே அந்த துகில்கள், நீர்த்துகில்கள் அப்படியே மேலே படும்போது ஒரு பைட்டிங் சில்னஸ் இருக்காது, ரிஃப்ரெஷிங் சில்னஸ் இருக்கும். பனி நிறைந்த மேகத்துக்குள்ளாக நான் போயிருக்கேன். அந்த பனி நிறைந்த மேகத்துக்குள்ளே இருக்கும்போது கையை நீட்டினா கூட கை தெரியாது, அப்படிப்பட்ட அடர்ந்த மேகத்துக்குள்ளே நான் போயிருக்கேன். அது அப்படியே நம்ம மேலே தவண்டு போகும். நான் கையை நீட்டி பார்த்துருக்கேன், கை தெரியாது, அது அப்படியே நம்ம சூழ்ந்து கொள்ளும். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் இருந்து நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த பணியை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். ஆதியாகமம் 27:28 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும்போது சொல்லுகிறார், தேவன் உனக்கு வானத்தின் பனியை தந்தருளுவாராக. அதான் ஒரு செழிப்பை தர் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேணும் என்று சொன்னால், யாக்கோபு சொல்கிறார், தேவன் உனக்கு வானத்தின் பனியை தந்தருள்வாராக. பின்னால் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். 33 உபாகமம் குறித்துக்கொள்ளுங்கள். உபாகமும் 33:13 யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனிகளினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளாலும். அவ யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்? வானத்தின் செழுமையினால. வானத்தின் செழுமைனா என்ன? வானத்தின் பனியினால. இவ யோசேப்புக்கு ஆசீர்வாதம் வேணும். யோசேப்புக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் தேவன் எப்படி யோசேப்பை ஆசீர்வதிக்க முடியும்? வானத்தினுடைய பனியினாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புது, அந்த ஆசீர்வாதம் தான் வானத்தினுடைய பனி என்று பார்க்கிறோம். சகரியா 8:12 8:12 அப்போ தேவன் சொல்கிறார், உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் தேசத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். எப்படியா? விதைப்பும் சமாதானமும் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விதைப்பும் சமாதானமும் இருக்கும். விதைப்பும் சமாதானமும் இருக்கும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். எப்போ விதைப்பும் சமாதானமும் இருக்கும்? எப்போ வாழ்க்கையில் விதைப்பும் செழிப்பும் இருக்கும்? வானம் தன் பனியை தரும்போது. வானம் தன் பனியை தரும்போது. இந்த வானம் பனி தரலன்னு சொன்னால் அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்ம வாசிக்கிறோம், 1 Samuel 1:21 1 Samuel 17:1 சாபம், பனி பெய்யாது, உன் வாழ்க்கையில் பனி காணப்படாது, வானத்தின் பனி இருக்காது அப்படின்னா சாபம். அப்போ குடும்பம், நான் பின்னால் விளக்குறேன், குடும்பம் ஒருமித்து வாசம் பண்ணுனா அங்கே பனி இறங்கணும், வானத்தின் பனி இறங்கணும். எர்மோனில் பனி இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் பனி இருக்கணும். பிரியமானவர்களே, முனி இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் முனி இருக்கு, பனி இல்லை, பனி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, பனி இல்லைன்னா சாபம், பனி இல்லைன்னா சாபம். குடும்பத்தில்
அதான் நமக்கு வந்து செழிப்பை கொடுக்க, ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்க. ஒரு பயங்கரமான ஒரு வேத பகுதி, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நூற்றி பத்தாம் சங்கீதம், 110 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார். கர்த்தருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். அவங்க எப்படி இருப்பாங்களா? விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பறக்கும். பிரியமானவர்களே, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்களான்னா, இந்த கூலிங் எஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவை. இப்போ உதாரணமாக, ஒரே சூடாக இருக்கு, நம்ம மேலே ஆசிட் ஊற்றின மாதிரி, தாழ்ச்சி கொட்டின மாதிரி, கொதிக்கிற எண்ணெயை தரையில் ஊற்றின மாதிரி, இவன் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. இவன் ஒரு வார்த்தை கேட்கறதுக்குள்ள அந்த அம்மா பொறிஞ்சு தள்ளி தாளிச்சு எண்ணெயை ஊற்றி, இல்லை அவன் பேசுறதெல்லாம் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி சுடுக்கு சுடுக்குன்னு சொல்லி கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுற மாதிரி. பிள்ளைகள் வேதனை அக்னி, அங்கே ஒரு கூலிங் எஃபெக்ட் இல்லை, ஒரு கூலிங் எஃபெக்ட் இல்லை. பிரியமானவளே, காலையில் ஆங்கில ஆராதனை நல்ல உதாரணம் சொன்னேன். நம்ம சிபியு கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல ஸ்லோவாகும் அந்த சிபியு, அந்த ப்ராசஸிங் யூனிட். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா முதல் சிம்டம் ஸ்லோவாகும். உங்கள் வீட்டில் வேலைகள்லாம் ஸ்லோவாகுது, கேட்ட கேள்விக்கு பதில் ஸ்லோவாக வருது, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னா ஹீட் அதிகமாயிருக்குன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் ஜாம் ஆயிரும், ஜாம் ஆயிரும். அதுக்கு மேலே அதை விரட்டினோம்னா ஷட் டவுன் ஆயிரும், அப்புறம் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும், அப்புறம் பஸ்ட் ஆகிடும். அதுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், சிபி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் கூல் பண்ணிக்கோ இல்லைன்னா எல்லாம் ஸ்லோவாயிரும் அப்படின்னு. நிறைய பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன், கேட்டேன், இந்த கூலிங் ஆ அப்ளிகேஷன் தெரியுமான்னா, விவேக் ஒருத்தர் தான் கை வைத்தார். கூலிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அப்படி கொஞ்சம் சிஸ்டத்தை கூலாக. அதான் பனி நம்ம வாழ்க்கையில் வேணும். கணவன் ரொம்ப ஹாட்டாக இருப்பார், அப்படியே ரெண்டு காதுலேருந்து புகை வரும், அவ்வளோ ஹாட்டாக இருப்பார். கண்ணுலேருந்து நெருப்பு வரும், அப்போவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் கூல் பண்ண தெரியும். எப்படி கூல் பண்ணும், அப்படி கூல் பண்ண அந்த பனி இறங்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை இன்பமா இருக்கும். எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துறதுக்கு ஒரு புருஷன் வேணும், ஒரு பொண்டாட்டி வேணும், ஒரு பிள்ளை வேணும், ஒரு அண்ணன் தம்பி, எதுக்கே இந்த உறவுகள் வேணும்? நெருப்பு எரியுது, அணைக்க தெரியணும், ரொம்ப ஹீட் ஆயிட்டாங்க, கூல் பண்ண தெரியணும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள் கொஞ்சம் கூல், கூல் பிரதர், கூல் கூல், ரொம்ப கூல், என்னமா ரொம்ப ஹாட்டாக இருக்கு, கொஞ்சம் கூல. அதுக்காக எரிகிற ஒரு கண்ணாடி டம்ளர், நல்ல ஹாட்டாக இருக்க டம்ளரில் கூல் ஆக்கிறேன்னு சொல்லி ஐஸ் வாட்டர் ஊற்றினீங்கன்னா வெடிச்சிடும், அதையும் பார்த்து ஊற்றணும்.
பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், நல்ல சூடாக இருக்கிற ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போய் டமால்னு பச்சை தண்ணியை ஊற்றி அதை சுக்கு நூறாக வெடிச்சிடக்கூடாது, பார்த்து ஊற்றணும். எப்படி அதை கூல் பண்ணணுமோ அப்படி கூல் பண்ணணும். பிரியமானவர்களே, நம்மெல்லாம் நிறைய பேர் குளிக்கிறதுன்னா நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாது. நிறைய பேர் முதல்ல தீபாவளிக்கு தீபாவளி குளித்தவங்க இப்போ கிறிஸ்தவங்களானதுலேருந்து கிறிஸ்மஸ் குளிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு குளித்தல்னா என்னன்னு ஏன் தெரிலன்னா, குளித்தல் என்று சொன்னாலே குளிர்த்தல் என்று அர்த்தம், குளிராக்கிறதுன்னு அர்த்தம். இன்றைக்கு தான் நம்ம வெந்நீர் போட்டு தானே ஊற்றுறோம், நம்ம குளிராக்குறோம், கூட கொஞ்சம் சூடாக்குறோம் உடம்பு. குளிர்த்தல் என்று சொன்னால் குளிராக்குதல் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஒரு எழுதியிருக்கார், எங்கள் தாத்தா முந்தி ஆற்றுல குளித்தாங்க, எங்கள் அப்பா குளத்தில் குளித்தார், நான் குழாயில் குளிக்கிறேன், என் பிள்ளை குளிக்கவே மாட்டேன். அதுக்குள்ள ஏதாவது கெமிக்கல் வந்துடும். இப்போவே எல்லோரும் டியோடரெல்லாம் யூஸ் பண்ண பழகிட்டோம், ஏதாவது ஒரு கெமிக்கல் டவல் மாதிரி இருக்கும், காலையில் எழுந்திரிச்சோன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் தொடச்சிக்கலாம். குளிர்த்தல் என்றால் குளிர்த்தல், குளித்தல் என்றால் குளிர்த்தல், குளிராக்கிறது. அப்போதான் நமக்கு வியாதி நோவெல்லாம் வராது. அது எப்படி குளிராக்கணும் அப்படியெல்லாம் முறை இருக்கு. இப்போ நான் வந்து அதை எடுக்க விரும்பலை, டைம் ஆகிடும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை குளிர பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குமானா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். காலையில் எழும்பின உடனே உடம்பே ரொம்ப சூடாக தாங்க இருக்கும். ஏன்னா ராத்திரி எல்லாம் நமக்குள்ளாக இருந்த டாக்ஸின்ஸ், அந்த விஷ பொருட்கள் எல்லாம் வெளியே அனுப்புறதுனால ஆனால் கண்ணெல்லாம் பூளை வருது, வாயிலெல்லாம் எச்சில் வருது. இதெல்லாம் ராத்திரி நடக்கிற சுகாதார சுத்திகரிப்பு வேலையினால் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். காலையில் எழுமனோடனே கொஞ்சம் குளிர வைங்க, ஒருத்தர் பார்த்து சிரிங்க, அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும்னு வாழ்த்துங்க. மனைவியை பார்த்து குட் மார்னிங் டார்லிங், ஷாலோம் அலைக்கும் செல்லும் அப்படி சொல்லுங்க. உடனே கணவனை பார்த்து குட் மார்னிங் டார்லிங் சொல்லுங்களேன், தேனே காலை வணக்கம், தேனே மணி, இதெல்லாம் என்ன கல்யாணத்துக்கு முன்னால் தான் சொல்லணுமா? நல்லவேளை அப்போ நாங்கள் சொல்லாதனால இப்போ பழகிட்டோம். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு காதலியை பார்த்து கண்ணே மணியே பூவே தேனே தேனியே தேளே பாம்பே சொல்லலாம் கஷ்டமே இருக்காது. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு சொல்லணும்னா வெக்கமாக இருக்கு. என்ன சனம் இது, இது என்ன சனம்? கல்யாணத்துக்கு முன்னால் சொல்லணும்னா வெக்கம் இல்லையா, கல்யாணம் கட்டின பிறகு சொல்லணும்னா வெக்கமாக இருக்கு. பிரியமானவர்கள், கால் என்னடா இன்னும் காய் போடலையா, கால் எழுப்பின தலைவலிக்கு. உடனே அவன், உனக்கு தலைவலிக்கு, எனக்கு உடம்பே வலிக்கு. காலையில் நிறைய வீட்டில் சுப்ரபாதமே இதுதான், பிள்ளைய அடித்து எழுப்பின ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஏ டே எழும்பு, டா டுமி டுமி. பிறகு எங்கே குளிர்த்தல்? ஏதோ ஒன்றை போட்டு ஒரு டியோடரனை அடித்து விட்டு பெறப்புட்டு அதுக்கு முதுகில் நாலு அரை அரைஞ்சி அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை போட்டு காலையில் 8:00 to 8:30 ஒரு பேய் ஆடி பிசாசு ஆடி, எங்கள் பணி என்ன, நான் சொன்ன மாதிரி முனிதான் ஆடு. எப்போ குடும்பம் இன்பமாக இருக்கும்? எர்மோன் மலையில் பனி இருக்கிறது போல. பிரியமானவர்களை, விஷப்பனி அல்ல, பைட்டிங் சில்னஸ் அல்ல, உரைய வைக்கிற பனி அல்ல, ஊவகை கொடுக்கிற பணி, உற்சாகப்படுத்துகிற பணி, நம்மை உரைய வைக்கிற பணி அல்ல. பிரியமானவர்களே, 110 சங்கீதத்தை மாத்திரமே நான் பேசினா இன்னைக்கு டைம் பத்தாது. குறிப்பை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமான் 110 சங்கீதத்தில் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க, உமது பராக்கிரமத்தின் நாளிலே, டெய்லி கர்த்தருடைய பராக்கிரம நாள் தான் இன்னைக்கு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர், அது வருகையை பற்றி சொன்னால் கூட இன்றைக்கு எடுங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பராக்கிரம கிரியை செய்யுமானா,
உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யணுமா? இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். சாத்தானுடைய வல்லமை இல்லை, அசுத்தாவிகளுடைய வல்லமை இல்லை, இந்த பேய் அந்த பிசாசுடைய வல்லமை இல்லை. இன்றைக்கு என் வாழ்க்கையில இந்த நாள்ல, இந்த நாள்ல, இந்த 16ஆம் தேதி என் வாழ்க்கையில கிரியை செய்கிறது கர்த்தருடைய வல்லமை. அவருடைய பராக்கிரமத்தின் நாள்ல அவருடைய ஜனங்க பில்லிங்கா இருப்பாங்க, மனப்பூர்வமா இருப்பாங்க. அவன் ரொம்ப எதை செய்தாலும் வில்லிங்கா செய்வான், எழும்புறது வில்லிங்கா எழும்புவாங்க. சோம்பேறி தான் அந்த கதவு கீழ ஆடுகிறது போல படுக்கையில் ஆடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிட்டு இருக்கும். சோம்பேறி, தட்ஸ் எ சிம்டம் ஆஃப் சோம்பேறி. மனப்பூர்வமா எழும்ப முடியாது, இன்னும் கொஞ்சம் படுத்துக்கணும், இன்னைக்கு முழுசும் படுத்திருக்கணும். எனக்கு எப்போதும் ஒரு பயம் உண்டு, யாரையும் சபிக்கலை, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஆசையை நிறைவேற்றி அப்படியே படுக்கையில் போட்டு வரோன்னு பயமாக இருக்கு. எழும்பணுங்கிறதுல ஆசை இருக்கணும், படுக்கணுங்கிறதுல ஆசை இருக்கக்கூடாது, அது சோம்பேறி. மனப்பூர்வம், எழும்புறதுல ஒரு மனப்பூர்வம், இப்போ காபி போடுறதுல ஒரு மனப்பூர்வம், வேலைக்கு போகிறதுல ஒரு மனப்பூர்வம், ஜெபம் பண்ணுறதுல ஒரு மனப்பூர்வம், அதான் கர்த்தருடைய ஜனம். அந்த நாள் தான் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள், இல்லாவிட்டா பிசாசுடைய நாள், சாத்தானுடைய நாள், சோம்பேறித்தனத்தை கொண்டு வர்ற நாள், வியாதியை கொண்டு வர்ற நாள், பலவீனத்தை கொண்டு வர்ற நாள், சோர்வை கொண்டு வர்ற நாள், கர்த்தர் பலப்படுத்துகிற நாள். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே கர்த்தருடைய ஜனம் மனப்பூர்வமாய், ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இனி எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்ய போறேன். எழும்புறதுல ஒரு சந்தோஷம், நல்லவேளை எத்தனையோ பேர் படுத்த படுக்கையிலேருந்து எழும்ப முடியாமல் கிடக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீ எழும்ப வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எழும்ப வைக்கிறீரே, ஸ்தோத்திரம். சில சோம்பேறிங்களுக்கு ஆசையே தூண்டு. பைபிளில் சொல்லியிருக்கு, சோம்பேறி இந்த கதவு கீழ் முதல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பான், படுக்கையில் படுத்துக்கிட்டு. பெரிய மனதில் தாழ்மையாக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை, கர்த்தர் கொடுத்த கிருபை. எனக்கு விழிப்பு வந்த பிறகு ஜெபம் பண்ணாமல் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்த மாதிரி எனக்கு அதிகமாக நினைவே இல்லை. விழிப்பு வந்தால் எழும்பணும், அதுதான் விழிக்கிறோம். விழிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தி ஆகணும். இந்த நாளை கொடுத்தீரே, உனக்கு ஸ்தோத்திரம்னு எழும்பணும். அதான் மனப்பூர்வம், வில்லிங். எதை செஞ்சாலும் வில்லிங், வேலை செய்யறோமா, வில்லிங்கா செய்வோம். ஐயோ வேலைக்கு போண்டிருக்கேன், ஐயோ சம்பாதிக்க வேண்டியிருக்குது, வில்லிங். ஊழியமா, வில்லிங். நீ கர்த்தரா, கர்த்தருடைய ஜன அவங்க தான். உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போக வில்லிங்கா இருக்கணும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களில் கொஞ்சம் களைப்பு என்பதை நான் ஃபீல் பண்ணுறேன். சில நான் களைப்புன்னா என்னென்னு தெரியாது, அது சரீரம் அல்ல, மனம். நீ கர்த்தருடைய ஜனமா, பிசாசுடைய ஜனமா? நீ கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே கிரியேட் செய்தா, அவருடைய ஆவி என்ன, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க செய்யும். உற்சாகம், படிக்கணுமா உற்சாகம், ஹோம்ஒர்க் செய்யணுமா உற்சாகம். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுமா உற்சாகம். நிறைய பேர் கேட்குற ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வீண் கதை பேசணும்னா உற்சாகம், உட்காந்து எழுந்து விளையாடணும்னா உற்சாகம், அப்படியே சாம்பரித்தனமாக ஒரு மூலையில் உட்காரணும்னா உற்சாகம், அப்படி போய் உட்காந்துருக்கணும் அப்படியே அமைதி. எங்கள் ஊரில் ஒரு சில இனங்களில் செத்த பிணத்தை தான் அப்படி மூளையில் சாத்தி வச்சுருப்பாங்க, ஏன்னா அதை வந்து படுக்கப்பட மாட்டாங்க, மூளையில் சாத்தி வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை எல்லாருக்குமே அப்படி கம்ஃபர்ட்டாக போய் மூளையில் உட்கார, ஏய் மூளையில் உட்கார வாடா அப்படிம்பாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு சோஃபாவில் உட்காந்தா கூட மூளை தான் தேவைப்படுது, அப்படி ரெண்டு சைடு அப்படியே இணைஞ்சு அப்படி உட்காந்துடணும். முந்தைய பணத்தை ஏன்னா அது தனியாக உட்காரது, பணம் பிணத்தை தான் மூலையில் சாத்தி வைப்பாங்க. யாராவது மூலையில் போய் சாஞ்சி உட்கார்ந்தா, சே அப்படி உட்காராதாடா, மூலையில் போய் உட்காராதாடா அப்படின்னு திட்டுவாங்க.
நீ பார்த்த அந்த சோஃபாவில் உட்கார்ந்தா கூட அந்த கார்னரில் உட்கார்ந்தா தான் போன மாதிரி உட்கார முடியுது, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கு. பிரியமான நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? காலையில் எழும்பின உடனே கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் அது. உம்முடைய ஜனம் மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாக என்ன செய்கிறாங்க? அங்கே பார்க்குறாங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல சந்தோஷம், சமாதானம், ஒரு தாழ்மை, ஒரு அன்பு, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படியா? விடியற் காலத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். அப்படி காலையில் இருக்கிற அந்த சில்னஸ் எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுமோ அதே போல் கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த ப்ரீஸ் மாதிரி இருப்பாங்களாம். பிரியமங்கள, நிறைய பேருக்கு இந்த குணம் உண்டு. வீட்டில் ஏசி எல்லாம் போட்டிருப்போம், இன்றைக்கெல்லாம் கொசு வரக்கூடாது, இல்லை பேய் வரக்கூடாது, எதுக்கோ கதவெல்லாம் டைட்டாக மூடிடுறோம். வீட்டில் கறி செஞ்சோம், மீன் செஞ்சோம், கருவாடு செஞ்சோம், அந்த வாசனை தான் வீடு முழுசும் சுற்றுது. காலையில் எழும்புறோன்னே சில வீட்டில் சின்ன வீடோ பெரிய வீடோ போனோடனே ஜன்னலெல்லாம் திறப்பாங்க. எதுக்கு? அந்த விடியற் காலத்து காற்று வரட்டும், அந்த சில் ப்ரீஸ் வரட்டும். அப்படி மேலே பட்டாலே சில்லுன்னு இருக்கும். விடியற் காலத்தில் பிறக்கிற பனி, அப்படி உம்முடைய எவன ஜனம் பிறக்கும். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளில் இது ஏதோ வருகைக்காக வருகைக்காக இல்லை, உங்கள் வீட்டில் அப்ளை பண்ணுங்க, உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. காலையில் எழும்பினோடனே ஃப்ரெஷ்ஷாக ஹஸ்பண்டை பார்த்து குட் மார்னிங் டேடி, குட் மார்னிங் டார்லிங் சொல்லுங்கள். உங்கள் மனைவியை பார்த்து ஷாலோம் அலைக்கும் சொல்லுங்கள். பிரியமானவர்களை பரிசுத்த அலங்காரத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு காலையில் எழும்பினோடனே தலைவலி, பல்வலி, முதுகு வலிக்கு, குறுக்கு வலிக்கு, நீ போய் காப்பி போடு, நாய் போய் காப்பி போடு, பூனை போய் காப்பி போடு அப்படின்னுலாம் சொல்லி காலையில் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த ஃப்ரெஷ் பனியை போல இருங்க. அப்படியே உங்களை பார்த்தோடனே அடுத்தவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிரணும். அப்படி நீங்கள் சிரிச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்குடைய டயர்னஸ்லாம் போயிடணும். இப்படி ஒரு குடும்பம் இருக்குமே ஆனால், இப்படி இருக்குமே ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமாக இருக்கும். ஒருவருடைய சோர்வு அடுத்தவங்க நீக்கிறாங்க. பிரியமானவர்களே, நிறைய வீட்டில் பார்த்தா ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. இவர் ஒரு பக்கம் படுத்திருக்காரு, அவங்க ஒரு பக்கம் படுத்திருக்காங்க, பிள்ளை ஒரு பக்கம் படுத்திருக்குது, இன்னொரு கை குழந்தை தெரியாமல் எழுந்திரிச்சுன்னா படு படு அப்படின்னு அடி அடித்து அந்த பிள்ளைய படுக்க வச்சிடணும். ஏன்னா இவங்க படுக்கணும் இல்லை, அந்த பிள்ளை 24 மணி நேரம் தூங்குற ஒரு பொம்மை கிடைச்சா கூட எனக்கு நிறைய அம்மா அப்பா இருக்கு சந்தோஷம். காலையில் படு, ஏன்னா இவங்க வேலை செய்யணும். ராத்திரி படு, பிகா இவங்க தூங்கணும். அந்த பிள்ளை படு படுன்னு அவங்க அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை, என்ன வேலை? படுக்கிற, தூங்குற வேலை. இவங்க படுக்கணும், இவங்க புருஷன் படுக்கணும், அதனால் பிள்ளையும் படுக்கணும். அது ஓடி ஆடி விளையாடக்கூடாது, எலும்பிச்சு தலையில் ஒருத்தட்டு படு. அது கை குழந்தை தூங்கலைன்னா தொட்டில் போட்டு குலுக்கு குலுக்குன்னு குலுக்கி அதுக்கு கறக்கம் வர வச்சு, அது தூங்கலை, பிள்ளை பாவம் கறங்கிடுச்சு, போட்டு குலுக்கு, உங்களை போட்டு குலுக்கு குலுக்கு குலுக்குன்னு குலுக்குனா என்ன ஆகுங்க? பச்சை குழந்தைய உள்ள போட்டு ஆட்டு அப்படி ஆட்டின என்னங்க ஆகும்? குழந்தை ஒரே ஒரு ஆசை, நான் தூங்கணும். அதுக்கு அந்த பிள்ளைய கரங்க வச்சு, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியல, ஒருவேளை நீ இங்கிலீஷ் வயசுக்கு வந்தால் தப்பிச்சிருப்பீங்க. ஆண்டவங்களோட கூட பேசுகிறாரு. குடும்பம் இன்பமாக இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பணி போல் இருக்கும், ஒருத்தரை ஒருத்தரை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஹெவன்லி டியூ, வானத்தின் பணி மாதிரி இறங்கணும். அதாங்க செழிப்பு, அதாங்க இன்பம். மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரத்துடன் காலையில் பிறக்கும் பனி போல அப்படி உம்முடைய ஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி தான் இருக்கணும் ஆவிக்குரிய பிள்ளைகள், உமது ஜனம். பிரியமானவர்கள், அங்கே மோசே சொல்கிறார் பாருங்க, ஒரு வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே
ரொம்ப பேசணுன்னு என் கம்ப்யூட்டருக்கு என்ன மாறி போச்சு. மோசே சொல்கிறாரு உபாகமும் 32:2 எடுத்துக்கோங்க. உபாகமும் 32:2 உபாகம் 32:2 மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, அப்படியே பொழிவது போல, மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஏதோ ஒரு காரியம், சில டாக்டரிங், சில டீச்சிங், சில இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஹஸ்பண்ட் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், உபதேசம் கொடுக்கணும். மனைவி பிள்ளைகள்லாம் வரிசையாக விட்டுட்டு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும், நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். சிலர் சொன்னால் தான் புரியும், இல்லைன்னா யாருக்கும் தெரியாது அவர் தலைவன். அதனால் அப்பப்போ சொல், நான் அப்பா, நான் அப்பா சொல்கிறேன், இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு அது அப்பானே தெரியாது. பாவம், நான் புருஷன் சொல்கிறேன்டி, பாவம், இல்லைன்னா அந்த மனைவிக்கு அது புருஷனே தெரியாது, வேலைக்காரன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த அம்மா. இவர் தான் அப்பப்போ சொல்லி தெரிய வைக்க வேண்டியது. பாவமாக இருக்குல்ல பார்த்தீங்களா, நான் புருஷன் சொல்கிறேன் கேளுடி, அப்படிலாம் மிரட்டாதீங்க. நீ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்கள் டீச்சிங்ஸ் எப்படி வரணுமா, இளம் பயிரின் மேல் பொழிவது போல, அப்படியே மெது அப்படியே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி இருக்கணும். மனைவி ஒரு டெண்டர் கிராஸ், பிள்ளைகள் இளம் புல்லு, சும்மா பெரு வெள்ள மாதிரி சரட்டு மேனிக்கு அடிச்சுட்டு வந்து வேரோட பிடுங்கி போட்டுறக்கூடாது. பிரியமால கனி இருப்ப காய்க்க பறந்துட்டு இனிய உளவாக இன்னாது கூறேன்னு அழகா சொல்லியிருக்கு பாரு. அவர் சொல்றாரு, மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். சீக்கிரம் வந்துருமா, அப்பா சொன்னபடி கேளுமா, உன் நன்மைக்கு தாமா சொல்றேன். அப்படி இல்லை, பனி எப்படி புல்லின் மேலே இறங்கும், அப்படியே மெதுவாக அப்படி முத்து முத்தாக இருக்கும், முத்து முத்தாக இருக்கும் பார்த்தா, அதுதான் பனீர், பனி நீர், பன்னீர் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பனி நீரை தான் பன்னீர் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பேசுகிறது அப்படி இருக்கணுமா. ஓசியாவில் சொல்லியிருக்கு பாருங்கள், ஓசியா 14:5, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு தேளை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு அமிலம் போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு கொதிக்கிற தண்ணியை போல் இருப்பேன், வெந்நீரை போல் இருப்பேன். அப்படியே சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பலை போல மலருவான், லீபனனை போல வேரூன்றி நிற்பான். லீபனன் பெரிய பர்வதம், அதை அசைக்க முடியாது, அதை அசைக்க முடியாது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வசனம், உங்கள் உபதேசம், உங்களுடைய வார்த்தைகள், குறிப்பாக கணவன்மாருக்கு சொல்கிறேன், தகப்பன்மாருக்கு சொல்கிறேன், அது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பனியை போல் இருப்பீர்களானா, உங்கள் மனைவி லீலி புஷ்பத்தை போல் இருப்பார், உங்கள் பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள், மாமியார் மருமகா பிரியமலை தேளா இல்லாமல் தேனா இருங்க, மணவாட்டியின் உதடிலிருந்து தேன் ஒழுகுது, தேன் ஒழுகுது, சிலருடைய நாவின் கீழே பாம்பின் விஷம் இருக்கு, எதை பேசினாலும் குதர்க்கம், சிலர்கிட்ட பேசவே பயமா இருக்கு, என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிப்பார், நாவின் கீழே பாம்பின் விஷம் இருக்கும், அவர்கள் நாவு சவுக்கு, அவர்கள் நாவு பட்டயம், மணவாட்டியினுடைய நாவின் கீழ் பாலும் தேனும் இருக்கிறது, அவள் உதடுகளில் இருந்து தேன் வடிகிறது. கொஞ்சம் அப்படி பேசுங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க உங்க குடும்பத்துக்கு பணியா இருப்பீர்களானா, மனைவி தன்னுடைய கணவனுக்கு, தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணியா இருப்பாளே, ஆனால்
அந்த குடும்பம் லீபனோனை போல வேரூன்றி நிலைத்து நிற்கும். அசையாத அந்த குடும்பம், அசையாத அந்த குடும்பம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா சொல்றேங்க. கொஞ்சம் ஒரு கூலிங் எஃபெக்ட் கொண்டாங்க, ஏதோ கோமா இருப்பாங்க, இல்லை ஹார்ட்டாக இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாதீங்க, பிரியமானவர்களை காயத்தின் மேலே அமிலத்தை ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கூல் பண்ணுங்க, வெட்டுக்காயத்தில் உப்பை போட்டு தேய்க்காதீங்க. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தென் தமிழகத்தில் குறிப்பாக இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் அந்த உப்பளம் தெரியாது, அவங்க கடல் நீரில் உப்பு எடுக்கிற ஜனம். அவங்க சொல்லுவாங்க, பாவி எல்லாம் கடல் நீரில் போய் உப்பு எடுக்கிறான்னா இவன் அடுத்தவங்களை அளை வச்சு உப்பு எடுப்பாங்க, கண்ணீரில் உப்பு எடுக்கிறவையாம்பாங்க. கடல் நீரில் எப்படி உப்பு எடுப்போம், இப்போல்லாம் உப்பு நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை, நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். வந்து கடல் நீரில் உப்பளத்தில் உப்பு எடுப்பாங்க. கடல் நீரில் உப்பு எடுக்கிற மாதிரி சில பாவிகள்னா மற்றவங்களை அளை வச்சு அதில் உப்பு எடுப்பாங்க. நாங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஸ்பாயில் அந்த சொற்றாடல் அந்த சொல்லாடல் உண்டு. அப்படிலாம் செய்யாதீங்க. மற்றவங்களை குளிர வைக்கிறவங்களா இருங்க. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ முதலாவது அது எர்மோனின் பணி, அது எர்மோனின் பணி அல்ல, எர்மோனின் பணி. பிரியமானவர்கள், நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் இல்லை. 133 சங்கீதத்தில் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், எர்மோன் மேலும் சியோன் மலைகளின் மேல் இறங்குறது போல. எர்மோன் மலையின், எர்மோனின் பணி சியோனில் இறங்குகிறது போல அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு சின்ன கேள்வி, எர்மோனுடைய பணி சியோனில் வந்து எப்படி இறங்கும்? கொஞ்சம் உங்களுக்கு அதை பூகோளமாக நான் காட்டுறேன். இப்போ என்னால் மனதில் கொஞ்சம் பார்க்க முடியுது, எர்மோன் எங்கே இருக்குது, சியோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு எர்மோன் சியோன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. எர்மோன் மலையிலேயே சியோன் ஒரு சின்ன சிகரம் இருக்குது, அந்த சிகரத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாவீது அந்த சிகரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எர்மோன் மலை அந்த சியோன் எல்லாம் அது வந்து சிரியாவில் இருக்குது. பிரியமானவர்களை, அதை இவங்க சுதந்திரித்திருக்கிறாங்க, எர்மோன் பகுதியை இவங்க சுதந்திரித்திருக்கிறாங்க, இருக்கட்டும். இப்போ எர்மோன் பனி சியோன் மலையில் வந்து இறங்குகிறது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு மேப் கொண்டு வந்திருக்கிறேன், பாருங்கள் மீடியா. இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க, அழகாக பார்க்குறீங்க. இது பாலஸ்தீனத்தினுடைய மேப். இந்த பாலஸ்தீனத்தினுடைய வடகிழக்கு கோடியில், வடகிழக்கு கோடியில் எர்மோன் இருக்குது. அது அங்கே பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த பகுதியில் தான் எர்மோன் மலை. அது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய மலைத்தொடர், மலைத்தொடரில் ஒரு பெரிய மலை. எர்மோன் மலை பாலஸ்தீனத்தினுடைய வடகிழக்கில் இருக்கிறது, எருசலேமுக்கு வடகிழக்கில் இருக்குது. எருசலேம் தென்கோடியிலே இருக்குது. அங்கே ஒரு சின்ன வட்டம் ஃப்ளாஷ் ஆகிறத பார்க்குறீங்க. அங்கே தான் எருசலேம் சியோன் இருக்குது. இந்த எர்மோனுக்கும் சியோனுக்கும் இடையில், இந்த எர்மோன்லேருந்து தான் யோர்தான் நதியெல்லாம் வருது. எர்மோனுடைய பனி உருகி தான் யோர்தான் நதி வருது. இந்த எர்மோனுக்கும் சியோனுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு கேள்வி வருது, எர்மோனில் உள்ள பனி 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சியோனில் வந்து இறங்க முடியுமா? சியோனில் இறங்குகிற பனி அப்படின்னு பார்க்கணும். எர்மோனுடைய பனி சியோனில் வந்து இறங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. பிரியமானவர்களே, ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா சியோன் வந்து ரொம்ப காய்ந்த பகுதி. குறிப்பாக ஏப்ரல் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் முடிய பயங்கர வெயில் கொடுத்து நிலமெல்லாம் காஞ்சி போயிடும், ரொம்ப கடினமாயிடும், பகல் வெயில் எரிச்சிருங்க. பிரியமானவர்களே, அங்கே பக்கத்தில் அவங்களுக்கு மேற்க கடல் இருக்கு, மத்திய தரைக்கடல் இருக்கு. பயங்கரமாக வெளிச்சு வெயில் வெளுத்து வாங்குறனால ராத்திரி கடல் காற்று பயங்கர சில்லுன்னு வரும், குளிர் தாங்க முடியாது. இந்த வெயிலும் எரிச்சிரும்,
இந்த ஃப்ராஸ்டும் எரிச்சு, தாங்க முடியாத வெயில், ராத்திரி தாங்க முடியாத குளிர். எப்போ வெயிலும் குளிரும் அதிகமாக இருக்கோ அப்போ பயிர்கள்லாம் தீஞ்சிடும், விஷப்பனின்னு சொல்லுவேன். அவ்வளவு பனி பெஞ்சாலும் பயிரெல்லாம் தீஞ்சிடும், அவ்வளவு பயங்கரமான வெயில் அடித்தாலும் பயிரெல்லாம் தீஞ்சிடும். பிரியமானவர்களே, அந்த குறித்து ஒரு அழகான படத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 31:40, யாக்கோபு ஆடு மேய்க்கிறார், மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறார். அவன் பட்ட பாடுகளை பற்றி சொல்கிறான் பாருங்க. பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் குளிரும் என்னை பட்சித்தது, என்னை தின்னுட்டு. பகலில் உள்ள வறட்சி, ட்ரவுட், இரவில் உள்ள குளிர் என்னை தின்னுட்டு, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருக்கிற, தூங்க முடியலை. பகலில் கொளுத்துற வெயில் தூங்க முடியலை, ராத்திரி பைட்டிங் கோல்டு தூங்க முடியலை, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருக்கிறது. இவ்விதமாய் பாடுபட்ட ஆடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லி இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஓசியா 6:4 வாசிக்கிறோம், எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. அங்கே இந்த பனி நிற்காது, இப்படி பனி நிற்காது. அது நம்ம நீலமேகம் படத்தில் தான் அப்படியே பனி நிற்குது, அங்கே பனி நிற்காது. ராத்திரெல்லாம் குளிர், காலையில் எழும்பின உடனே அந்த பனி ஒளிந்து போய்விடுகிறது. அந்த வெயில் அந்த மேகம்லாம் அப்படியே காற்று அடிச்சுட்டு போயிருது. உன் பக்தி அப்படி இருக்குடா அப்படிங்கிற, உன் பக்தி அப்படி இருக்குது, நினச்சி நிற்க மாட்டேங்குது உன் பக்தி. அதனால தான் 13:3 சொல்கிறார், 13:3, ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் ஒளிந்து போகிற பனியை போலவும் பெருங்காற்று காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகையை போலவும் ஏறி போகிற புகையை போலவும் இருப்பார்கள். நிலைச்சு நிற்க முடியல, நிலைச்சு நிற்க முடியலை, வறட்சி. இப்போ சீயோனில் ஒரு பனி இறங்குது, வாழ்க்கை எப்போதுமே வந்து குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ சீயோனை வந்து கொஞ்சமாவது அங்கே உயிர் வாழ்கிறாங்க, அங்கே செடிகள்லாம் காணப்படுதுன்னா, இந்த 160 கிலோமீட்டர் கூட இந்த எர்மோனில் உள்ள பனி, அந்த பனி துயில்கள், அந்த மேகம் இதை குளிர் பண்ணாதான் உண்டு. பிரியமானவர்களே, ஒருவேளை யோர்தானில் தண்ணி வராமல் மேலே கீழே கட்டிடலாம். டேய், எருசலேமுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி பாசனத்தை விரிவாக்கிடலாம், தண்ணியை விடாமல் நிறுத்திடலாம். மேகத்தை தடுத்து, மேகமே நீ எங்கள் ஊரை விட்டு தாண்டி போகக்கூடாது அப்படின்னு ஆனாப்போட பாவிகள் இன்னும் கண்டுபிடிக்கலை. இது எங்கள் ஊர் மேகம், இந்த மேகம் உங்கள் ஊருக்கு வரக்கூடாது. வந்தால் பஸ்ஸில் கல் அடிப்பேன், மேகம் தவண்டு உங்கள் ஊருக்கு வந்துடுச்சு, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள பஸ்ஸை கல் அடித்து உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஒருவேளை கலியுகம் அப்படி மேகத்தை நிறுத்துறதுக்கு வழி வந்தாலும் இல்லை, மேகத்தை இங்கேயே சுட்டு, இங்கேயே உன் மேகத்தில் இருக்க தண்ணி இறல இங்கேயே ஊற்றிடு, நீ அங்கே போன தொலைஞ்ச அப்படின்னு சுட்டாலும் சுடுவானுங்க. பிரியமானவர்களே, அந்த மேகம் தவண்டு வருது, ஏதோ கொஞ்சம் பனி பெய்யுது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் வறட்சிகள், பயங்கரமான குளிர், வாடை, தென்றல், வேதனை, கஷ்டம், டிசப்பாயின்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், எல்லாம் வாழ்க்கையில் மாறி மாறி வருங்க.
காலையில் எழுமினா குட் மார்னிங் டார்லிங், காலையில் எழுமினா ஷாலோம் அலைக்கும், அலைக்கும் ஷாலோம், காட் பிளஸ் யூ, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்போதுமே காலையில் அப்படி இருக்கேன். சில ஆங்ஸைட்டிஸ் இருக்கும், சில பனி வரும், சில கஷ்டங்கள் வரும். காலையில் எழும்பி அவசரமாக பெறப்படுறோம், காலை ஆராதனைக்கு வரணும், டிரைவர் வருவாரா வரமாட்டாரா தெரியல, நேரம் ஆகிட்டே இருக்கு, ஃபோன் பண்ண டிரைவரை காணும், ஆங்ஷியஸ் ஆங்ஷியஸ். சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம், ஃபோன் எடுக்கலை, ஒரு ஆங்ஸைட்டி. என்ன பண்ணுறது அடுத்தால? நம்ம வாழ்க்கை எப்போது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பல ஆங்ஸைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பல ஆங்ஸைட்டிஸ் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். பிறப்பின நேரம் தான் சாவி காணாமல் போயிடும், பிறப்பின நேரம் தான் பைக் ஸ்டார்ட் ஆகாது. பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், எப்போதும் வாழ்க்கை அப்படி கூலாக இருக்கும். எப்போதும் வாழ்க்கை கூலாக இருக்கும்னு இல்லை, வாடை எழும்பும், கீழ்காற்று வீசும், புயல் அடிக்கும், பூகம்பம் வரும், சூறாவளி சுற்றி சுற்றி வீசும், அதெல்லாம் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்கள். பிரியமான அந்த நேரத்தில் எர்மோனின் பணி நம்ம கண்ணுக்கு தெரியல, தேவ சமூகம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ஸ், அவருடைய வழி நடத்துதல், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், வனாந்தரத்தில் நடந்து வருகிற இவள், வனாந்தரத்தில் தன் நேசர் மார்பில் சாய்ந்து வருகிற இவள் யார், வனாந்தரத்தில் தன் நேசர் மார்பில் சாய்ந்து வருகிற இவள் யார். வாழ்க்கையெல்லாம் வனாந்தரமா இருக்குது, அந்த வனாந்தரத்திலையும் நான் சார்ந்து கொள்ள ஒரு நேசருடைய மார்பு நமக்கு இருக்குது. எர்மோன் மலையிலிருந்து சியோன் மலையின் மேல் இறங்குகிற பணியை போல், தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்ஸ், இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே இதுவே ஆறுதல், இதுவே ஆறுதல். பிரியம்மா அந்நிய பாஷையில் பேசுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோடைய சமூகத்தை தேடுறோம். அப்பா எல்லாம் அம்மாவுக்கு தெரியும், எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா. இன்றைக்கு ஆங்கிலத்தில் அருமையான பாடல் பாடும், இட் இஸ் வெல் வித் மை சோல், என்ன வேணாலும் நடக்கு, இட் இஸ் வெல் வித் மை சோல், எல்லாம் என் நன்மைக்கு தான், எல்லாம் எனக்கு நன்மை தான், அவன் வந்தால் நன்மைக்கு, அவன் வரலன்னா ரொம்ப நன்மை. பிரியமானில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, வேடிக்கையாக சொல்லுவார், கல்யாண கார்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், கல்யாண கார்டு கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலையா ரொம்ப சந்தோஷம், ஒரு 100, 500, 1000 ரூபா மிச்சம், கொடுத்தா சந்தோஷம், நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, கொடுக்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பார். எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம், ஏன்ட ஏன் கொடுக்கல, ஏன்ட ஏன் சொல்லலை, ஏன்ட ஏன் செய்யலை, கொடுக்கலையா ரொம்ப சந்தோஷம், கொடுத்தாங்களா போங்க, அவ்வளோதானே. எனக்கெல்லாம் பிரியமான ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அவர் நம்மை நினைத்திருக்கிறார் போதுங்க. யாரா பிரேஸ்லாட் சொன்னா சொல்லலைன்னா அவன் ஏன் எனக்கு பிரேஸ்லாட் சொல்லலை, பார்த்துட்டு மூஞ்சி தூக்கிட்டே போறா, என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டா, என்னை பார்த்து பேசல, அதுக்கு ஒரு சண்டை. ஒரு நாள் அதுக்கு போ பிரேஸ்லாட் சிஸ்டர், பிரேஸ்லாட் சிஸ்டர்னு சொல்லிட்டா, அவன் ஏன் இன்னைக்கு வளைஞ்சு வளைஞ்சு குழஞ்சி குழஞ்சி வடிஞ்சு வடிஞ்சு என்ற பிரேஸ்லாட் சொன்ன, என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்கா, எதுக்கோ எனக்கு பிரேஸ்லாட் சொன்ன, என்னமோ குழி வெட்டுறா, அதனால தான் பிரேஸ்லாட் சொன்னேன். பிரேஸ்லாட் சொன்னால் ஒரு சண்டை, பிரேஸ்லாட் சொல்லலைன்னா ஒரு சண்டை. ஏங்க ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக பாருங்க, வாழ்க்கை இன்பமாக இருக்கு, இல்லைன்னா காலியாயிருவீங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாகிடுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவர் எர்மோன் மலையிலிருந்து சியோன் மலையின் மேல் வந்து இறங்குகிற பனி. சரி, இந்த ரெண்டு பார்த்தோம், இன்னும் முக்கியமான ஒன்று சொல்ல போகிறார், அதான் முக்கியமானது. தாவியத்துடைய நாட்களில் இப்படி ஒரு சியோன் மலையில் பனி படர்ந்து இருப்பதை ரொம்ப அவர் பார்த்துருக்க மாட்டார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது சியோன் மலையில் வர்ற பனியை போல இருந்தால் எப்படி இருக்கும்னா, காலையில் விடிஞ்ச உடனே வெயில் வந்த உடனே அந்த பனியெல்லாம் அப்படி சீக்கிரமாக பறந்து போகிற மாதிரி உறவுகள்லாம் பறந்து போயிடும். ஆனால் அவர் அதை சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த இலக்கணத்தை பாருங்கள், அப்போ தான் அந்த சங்கீதம் அழகாக புரியும்.
இது என்ன சங்கீதம், எப்படி அந்த சங்கீதம் ஆரம்பிக்குது, யாராவது வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. 133 சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது, இதோ அப்படி ஆரம்பிக்குவாங்க பைபிள்ல. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், ஆரிரோ ஆரிரோ ஆறாரோ அந்த சங்கீதம் இல்லை, ஆரிரோ ஆரிரோ ஆறாரோ சங்கீதம் இல்லை, ஆரோகண சங்கீதம்னா அப்படியே மேல 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 அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் பிச்சு, அதான் ஆரோகண சங்கீதம், ஹையர் டிகிரிஸ், சாங் ஆஃப் டிகிரிஸ், அப்படியே டிகிரி ஏறிக்கிட்டே போகணும். பிரியமானவர்களே, அவங்க சியோன் மலைக்கு மலை ஏறுறாங்க இல்லையா, மலை ஏறும்போது பாடுற சில பாடல்களை தான் ஆரோகண சங்கீதம். அவங்க மலையில் ஏறும்போதே இந்த பாட்டை பாடிட்டு, இந்த பாட்டை பாடிட்டு கை தட்டிட்டு அந்த ஏறுற வருத்தம் தெரியாமல் இந்த பாடலை பாடிக்கிட்டே பண்டிகைக்காக போவாங்களாம். இப்படி பண்டிகைக்காக அவங்க மலை ஏறும்போது பாடுகிற ஒரு பாடல் தான் ஆரோகண பாடல் என்று சொல்லுவது. இது முதலாவது ஒரு ஆரோகண பாடல். இது எப்ப பாட வேண்டிய பாடல், அவர்கள் பண்டிகைக்காக மேலே போகும்போது பாடுகிறார். அங்கே தாவீது சொன்ன இலக்கணத்தை பார்த்தா, எர்மோன் மலையில் அப்படியே பனி பச்சை பண்ணி அப்படியே அப்படியே பனி படர்ந்து இருக்குது. எர்மோன் மலையின் மேல் பனி படர்ந்து இருப்பது போல, நல்ல கவனிங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க சரியா, சரி இவன் நல்லா கவனிங்க. எர்மோன், அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் என்ன சொன்னார்னு பக்கத்தில் போய் கேட்காது, நீங்களே கேளுங்க. எர்மோன் மலையின் மேல் பனி படர்ந்து இருப்பது போல சகோதரர்கள் எல்லாரும் அப்படி ஒன்னா கூடி இருக்கிறது, எர்மோன் மலையில பனி இருக்கிறது போல சியோன் மலையில பனி இருக்கிற மாதிரி, எர்மோன் மலையில பனி எப்படி இருக்கோ அப்படி சியோன் மலையில பனி இருக்கு. அது என்னது, அந்த மலையில சகோதரர்கள் ஒருமித்து கூடியிருப்பது. அங்க இலக்கணம் அப்படிதான் சரியா வரும், சியோன் மலையில சகோதரர்கள் ஒருமித்து அப்படி எல்லாரும் அப்படி கூட்டமா மலையில கூடி இருக்கிறது எப்படி இருக்குது, தூரத்துல இருந்து பார்த்தா எர்மோன் மலையில பனி இருக்கிறது போல இப்ப சியோன் மலையில பனி வந்துருச்சு. என்னையா சியோன் மலை இப்படி பனி மூடி இருக்குது, இப்படி வெள்ள வெள்ளையா பனி, அப்படி பனி படர்ந்த மலையாக, வெள்ளிடை மலை சொல்லுவோம்ல, வெள்ளிடை மலை அப்படின்னா பனி படர்ந்த மலை, அப்படி வெள்ளிடை மலையாக சியோன் மலை காணப்படுதுன்னா, ஏய் அது பனி இல்லடா, சகோதரர்கள் ஒருமித்து வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள்லாம் ஒருமித்து அப்படி பண்டிகைக்கு கூடினது, அந்த மலையை பனி மூடி இருக்க மாதிரி இருக்காங்க. அவருடைய கற்பனை, கற்பனை அல்ல நிஜம். ஒரு கிளிப்பையும் பாருங்க பிரியமானவர்களே, மெக்காவில் நம்முடைய முகமதிய சகோதரர்கள் தொழுகைக்காக கூடியிருக்கிறார், அவங்க எல்லாம் வெண்புட தரிச்சிருப்பாங்க. இது அங்கே அரஃபட்டுங்கிற இன்னொரு மலையில் அவங்க கூடியிருக்க, இன்றைக்கு 2015 உள்ள ஒரு தொழுகை, இதில் கூட ஸ்டாம்பீட் வந்து ஒரு 700 பேருக்கு மேலே மரித்து போனேன். அப்படி இல்லாமல் அதை இன்பமாக நினச்சிப்பார். இந்த முதல் கிளிப்பையும் காட்டுங்க, மனுஷர் இருக்க மாதிரியா இருக்குது, அந்த இடத்தையே பனி மூடின மாதிரி இருக்கு, பனி மூடின மாதிரி இருக்கு. பண்டிகைக்காக, தேங்க்யூ தம்பி, அவங்க கூடி வந்திருப்பது, எர்மோன் மலையில் பனி எப்படி மூடி இருக்கோ அதே போல இவருடைய கூடுகை பனி போல மூடி இருக்கு. அது எத்தனை நன்மை இன்பமாக இருக்கும். அங்கே ஒரு தொழுகைக்காக வர்றாங்க, தொழுகைக்கு பற்றி பல செய்திகள் பேசியிருக்கிறேன். நேற்று நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது, இல்லாவிட்டால் தியானித்து கொண்டிருக்கும் போது, அந்த தொழுகை எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை தந்தது, ஆழமான அர்த்தத்தை தந்தது. அவசியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மலையில் போய் தொழுகைக்கு போகிறாங்க, உலகத்தின் பல பகுதியிலேருந்து தொழுகைக்கு வர்றாங்க. தொழுகைக்கு வந்து என்ன செய்வாங்க, முதலாவது பலி செலுத்துவாங்க, ஒரு ஆட்டை பலியாக செலுத்துவாங்க, அந்த இரத்தத்தை சிந்துவாங்க. எதுக்காக ரத்தம் சிந்துறாங்க, அவங்களுடைய பாவ மன்னிப்புக்கு, குற்ற நிவாரணத்துக்காக, பாவம் சின்ன சின்ன குற்றம் மீறுதல்கள்
டிரான்ஸ்கிரஷன் அதெல்லாம் போகணுன்னு பலி செலுத்துகிறேன், சமாதானத்துக்காக பலி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பிரதர் ஜோ அவர் பலி செலுத்த மலைக்கு போகிறார், செல்வம் அவர் பலி செலுத்த மலைக்கு போகிறார், ஏற்கனவே 37 தடவை மலைக்கு போய் நொந்தவர் அவர், அது வேறு மலை. இப்போ அவர் மலைக்கு போகிறார், அருமை ராஜ் மலைக்கு போகிறார், மூணு பேரும் மலைக்கு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, பாவங்கள் அற, பாவ நிவாரணம் பெற ஜோ பலி செலுத்துகிறார். அவர் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. செல்வம் தன்னுடைய பாவம் குற்றம் மீறுதல் எல்லாம் அழண்டு அழிந்து போக அவரும் பலி கொண்டு வந்திருக்கார், அதான் பண்டிகை கொண்டாட்டம். அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்போ அருமராஜுடைய பாவம் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்போ மலையில் ஜோ செல்வம் அருமராஜ் மூணு பேரை சந்திக்கிறாங்க, மூணு பேருக்குள்ளேயும் பாவம் இல்லை, குற்றங்களெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சமாதானம், பாவம் இல்லாமல் ஜோ செல்வத்தை அணைக்கிறாரு, பாவம் இல்லாமல் செல்வம் அப்படியே அருமராஜை அணைத்து கொள்கிறாரு, ஒருத்தர் ஒருத்தர் அணைக்கிறாங்க, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துறாங்க. இப்போ அவங்க மூணு பேருக்குள்ளே என்ன இல்லை, பாவம் இல்லை, குற்றம் இல்லை, மீறுதல் இல்லை. ஏன், அந்த இரத்தம் சிந்தப்பட்டபடினால எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இதாங்க பண்டிகையுடைய சந்தோஷம், இதுதான் வொர்ஷிப். வொர்ஷிப்னா எல்லாம் ஒன்றா கூடி டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலேன்னு பாடுறது வொர்ஷிப் இல்லை. வொர்ஷிப்னா கைக்குட்டிய கையில் வச்சுக்கிட்டு சுற்றி 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 கீழே விழுற வரைக்கும் சுற்றி சுற்றி அவன் சுற்றி சுற்றின்னு பாடுறானா சித்தி சுத்தின்னு பாடுறானான்னு தெரிய மாட்டேக்கு. இது வர்ஷிப் இல்லை. வர்ஷிப்னா ரத்தம் சிந்தப்படணும், பாவத்துக்கு பரிகாரம் வேணும், ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு வராது, ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு வராது. அவர் நம்முடைய சமாதான காரணரானார், அவர் நம்முடைய சமாதான காரணரானார், அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்க குடும்பத்தில் மற்றவங்களுடைய பாவம், பிள்ளைகளுடைய பாவம், மனைவியுடைய மீறுதல், கணவனுடைய மீறுதல், அக்கிரமம் நீங்கும்படியார் நீங்க கொஞ்சம் பரிகாரமா மாறுங்க. அவர் தம்மை தாமே காணிக்கை பலியாய் காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தார், அப்படியே உங்களை பலியாய் காணிக்கையாய் ஒப்பு கொடுங்க, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் வரட்டும். இயேசுவை பற்றி சொல்ற அவர் சமாதான காரணராகி, காலையில் அந்த குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, ஒருவர் பாவத்தை ஒருத்தர் மன்னிக்கிறாங்க, ஒருவர் பிழைய ஒருத்தர் மன்னிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினிய வேதனைய கஷ்டத்தை கணவன் ஏற்றுறான், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அந்த வேதனை அவன் தாமையில் ஏற்றுக்கிறான், பிள்ளைகள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும். என்ன எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்படி உடுத்தாதேன்னு சொல்கிறேன், நான் உடுத்தலை, என்னை யார் கேலி பண்ணாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிரியமாக நடக்கும், என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என்ன ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு பயந்த பிள்ளை, ஆமாங்க அதில் பெருமை, எங்கள் அப்பாவுக்கு பயந்த பிள்ளை. இன்னும் உங்கள் அப்பா பேச்சு தான் கேட்பேன், எங்கள் அப்பா பேச்சு கேட்பேன், யார் பேச்சை கேட்க சொல்கிறேன், எங்கள் அம்மா பேச்சதான் நான் கேட்பேன். இப்படி அந்த பிள்ளை இருக்குமாண்ணா, அம்மாவுடைய சமாதானத்துக்காக அந்த பிள்ளை ஒருவேளை 4 பேர் கேலி பரியாசம் பண்ணட்டுமே, அம்மா நீ சொன்னால் நல்லது தாம்மா சொல்லுவேன், என் நன்மைக்கு தாம்மா நீ சொல்கிற அப்படின்னு அந்த பிள்ளை பேசுமாண்ணா. அந்த அம்மா பிள்ளைகளுக்காக தன்னை பலியாக்குவாங்க, நிறைய அம்மா மாதிரி பலியாக்குறீங்க. அந்த அப்பா குடும்பத்துக்காக தன்னை, குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு அவர் காரணராக மாறுவாரானா, அந்த குடும்பம் அவங்க எல்லாம் கூடி வர்றது எப்படி இருக்குமா, எர்மோன் மலையில் பனி இருப்பது போல அந்த குடும்பத்தில் பனி இருக்குங்க. இவங்க ஐக்கியமாக இருக்கிறதே பனி போல இருக்கு. எந்த கொடைக்கானலும் வேண்டாம், ஊட்டியும் வேணாங்க, ஏலகிரியும் வேணாங்க, டார்ஜிலிங்கும் வேணாம், தொடப்பட்டாங்க வேணாம், ஆன முடியும் வேணாம்,
சந்தோஷமாக இருந்து பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் குற்றப்படுத்தி, ஒருத்தர் ஒருத்தர் கிழித்து, ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தி, தன்னுடைய சுகத்துக்காக நான் எஜுகேஷன் பண்ணணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும், அதுக்கு அப்பா வேதனைப்பட்டாலும் சரி அம்மா வேதனைப்பட்டாலும் சரி நான் ஜாலியாக இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், அரட்டை அடிக்கணும், குடிக்கணும், ட்ரக் அடிக்கணும், நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும், யார் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று ஒரு பிள்ளை இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் பணி இருக்காது. மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத தகப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் பணி இருக்காது. கணவனை பற்றி, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத தாய் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் பணி இருக்காது. ராத்திரி குளிர் கொன்றும், காலையில் வெயில் மேகத்தை அடிச்சுட்டு போயிடும். பிரியமானவர் சந்தோஷமாக இருக்கு. வீட்டில் டெய்லி பண்டிகை கொண்டாடு, டெய்லி ஆறாது, டெய்லி ஆறாதுன்னா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒரு வேத பாகத்தை வாசித்து, அது இல்லைங்க. டெய்லி ஃபேமிலி ஆறாதுன்னா ஒரு தியாகம், ஒரு பலி, ஒரு பாவ நிவாரணம், ஒரு குற்ற நிவாரணம், ஒரு மன்னிப்பு, ஒரு சமாதானம், ஒரு உற்சாகம், ஒரு மனப்பூர்வம். எங்க குடும்பம், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா சொல். தியாகம் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரும் சமாதான காரணராக மாறாமல், மற்றவங்களுடைய குற்றங்களுக்கு நிவாரணமாக, மற்றவங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக, நம்ம கொஞ்சம் ரத்தத்தை சிந்தாமல் குடும்பத்திலலாம் ஆராதனை வராதுங்க, பண்டிகை சந்தோஷம் வராது. அங்கே தான் மாயமற்ற சகோதர சிநேகம் வரும். நான் சொன்னது போல் செல்வத்தினுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும், ஜோவுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுது, அருமைராஜுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுது. அவர்கள் மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு ஒருவரில் அன்பு கூறுவார், பரிசுத்த முத்தத்தோடு கூட ஒருவர் ஒரு வாழ்த்துவார். இல்லைன்னா யூதாஸ்காரியத்து முத்தந்தான் நீ பண்ண முடியும். சும்மா பல்ல கட்டிட்டு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், உள்ள வெறும் விஷம், பொறாமை, எரிச்சல். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சிலரால் தாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது, மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்க முடியாது. ஒருவர் சொல்கிறாரு, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இன்னொருத்தர் நான் பெற்ற கஷ்டம் பெருக மற்றவங்க. நான் மாமியார் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவ மாதிரி எப்படி நல்லா இருக்கலாம், நான் மாமியார் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவ மாதிரி எப்படி நல்லா இருக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகள், சாத்தானின் பிள்ளைகள், நான் தான் கஷ்டப்பட்டேன், இவ்வளாவது கஷ்டப்படாமல் இருக்கட்டும். மருமகளுக்கு என்ன வேதனைன்னு எனக்கு தெரியுங்க, மாமா மாமியார் அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, என் மருமகளையாவது நான் நல்லா வைக்கிறேன் அப்படின்னா அது கர்த்தருடைய ஜனம். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த வீட்டில் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கேன் அப்படின்னு யோசித்தா கர்த்தருடைய ஜனம். நான் அவ்வளோ பாடுபட்டேன், மற்றவங்க எப்படி நல்லா இருக்கலாம், ஏங்க வீட்டுக்கு வந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, என் மகா இவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா, உங்கள் மகா எங்கேயோ கஷ்டப்படுறா, ஒருவேளை இந்த மகளை நீங்கள் நல்லா வைங்க, உங்கள் மகா நல்லா ஆகிடுவா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதாக இருக்கிறோம், எதை விதைக்கிறோமோ அதாக இருக்கிறோம். என் மகா கஷ்டப்படுறாங்கிறனால இன்னொரு பெண்ணு கஷ்டப்படணுங்கிற அர்த்தம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் டெய்லி தொழுகையாக மாற்றுங்க. தொழுகைன்னா நான் சொன்னது போல் டிங்கிரி டிங்காலே பாடுறது தொழுகை இல்லை, தொழுகைன்னா பலி இருக்கணும், பாவ நிவாரணம் இருக்கணும், குற்ற நிவாரணம் இருக்கணும், அங்கே சமாதானம் உருவாகணும். பிரியமான சுத்த இருதயம் வரணும், சுத்த மனசாட்சி வரணும், சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாக அன்பு வரணும், மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்கணும். அப்படி ஒருமித்து இருப்பது அதான் சியோன் மலையின் மேல் உள்ள பணி, கிறிஸ்தவ குடும்பத்திலே உள்ள பணி. உங்கள் வாழ்க்கை அப்படி ஆசீர்வதிக்கப்படும். கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒருவேளை இதற்கு விரோதமாக பிசாசு உங்கள் வாழ்க்கையில் போராடலாம். மூன்றே மூன்று குறிப்புகளை பிரியமான சுருக்கமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இருக்கிற இடத்துல மெல்லார் எழுங்கி நின்று உருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணும். மூன்று காரியங்கள், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு பணியை போல இருக்க கிருபை தான்,
விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கிற பனியை போல் அந்த மார்னிங் ஃப்ரெஷ்னஸ் அது என்ன எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நாக்குதோ, அந்த மார்னிங் ஃப்ரெஷ்னஸ் எனக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்னஸை தருதோ, அதே மாதிரி ஆண்டவர் நான் மற்றவங்களுக்கு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். என் மனைவி என்னை பார்க்கும்போது அப்படியே அவள் ரிஃப்ரெஷ் ஆகும். எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ கஷ்டம், சரத்தில் எவ்வளவோ பாடுகள், கவலை, என்னை பார்த்தா நான் அவளோட பேசினேன், நான் பேசுகிற வார்த்தைகள், என்னுடைய வசனம், என்னுடைய உபதேசம் அவள் மேலே பனி போல இறங்கும். தேவன் சொல்கிறான், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல. பிள்ளைகள் கூட ஜெபிங்க பார்க்கலாம், எங்கள் அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தில் எவ்வளவோ வேதனை, எங்கள் அம்மாவுக்கு மாமன் மாமியார் வச்சு இவ்வளவு கஷ்டம், அப்பாவும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறேன், என் வீட்டில் நான் பனியை போல இருக்கப்போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ஒரு கூலிங் எஃபெக்டாக இருக்க போகிறேன். ஜபிக்க விரும்புகிறவங்க உண்மையோடு ஜபி, கண்ணீரோடு ஜபிக்க தோன்றுமானா கண்ணீரோடு ஜபி, கரங்களை உயர்த்தி கத்துட்ட ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தான், நீர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னு சொன்னீர், நான் மற்றவங்களுக்கு பனியை போல இருக்கும். கற்பத்தில் பிறக்கும், விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனியை போல நான் கர்த்தருடைய ஜனாயா. ஹலலூயா, ஹலலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வந்தால், எர்மோன் பனி சியோனை நினைப்பது போல பரிசுத்தாவி என்னை நினைக்கட்டும், பரிசுத்தாவியனுடைய சமூகம் என் மேல் வந்து இறங்கட்டும். ஆங்ஸைட்டிஸ் இருக்கும், குளிர் இருக்கும், வேதனை இருக்கும், நெருக்கம் இருக்கும், ஏசு எனக்கு போல், ஏசு எனக்கு போல், எல்லாவற்றுக்கும் மேலே எங்கள் வீடு ஒரு பண்டிகை கொண்டாடுகிற வீடு, எங்கள் வீடு பண்டிகை கொண்டாடுகிற வீடு. பண்டிகை கொண்டாடுனா செபிங்க வெறும் ஆடி பாடுறதில்லை, பலி, இரத்தம், பாவங்கள் மன்னிக்கப்படுது, குற்றங்கள் மன்னிக்கப்படுது. உன் புருஷன் என்ன செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிடலையே, அந்த நேரத்தில் கொஞ்சம் ரத்தம் சிந்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேதனையாக இருக்கும், என் வீட்டுக்காரரை நான் மன்னிச்சிடுறேன், மாமாவை மன்னிச்சிடுறேன், அத்தான் மன்னிச்சிடுறேன். உங்கள் மனைவி பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நீங்கள் காரணராக மாறுங்களேன். பிள்ளைகளுக்காக, பெற்றோர் பெற்றோருக்காக, பிள்ளைகள், இதுதான் பண்டிகைங்க. ஒரு பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சாச்சு, ஒரு குற்றம் இல்லை. எதுக்காக இப்போ வீட்டில் பண்டிகை கொண்டாடணும்? பாவம் மன்னிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும். ஜீசஸ், ஜீசஸ், புராஷ நகர அதீன மக்கரபாத்திய பலலூர் இபீன மகர பாரபாஷக்கரம். குடும்பத்தில் சமாதான கேட்டை கொண்டு வருகிற அந்த தீய சக்தியை, அந்த அசூரனை, அந்த அசூரனை நெருப்பினால் கொளுத்திருங்க, பரிசுத்தாவின் அக்னியினால் கொளுத்திருங்க, அந்த தீய சக்தியை கொளுத்திருங்க. உங்களை வதம் செய்து கொண்டிருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த கசப்பு, வைராக்கியம், மூர்க்கத்தை கொளுத்திருங்க. கர்த்தர் சொல்றாரு, அங்கே என் ஆசீர்வாதமாகிய ஜீவனை கட்டளையிடு. அந்த குடும்பத்தில் என் ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம்? ஜீவனாகிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடு. உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், வாழ்கிறதே இன்பமாக இருக்கும், சந்தோஷம், சமாதானமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கையில் அந்த அசூரன், அந்த தீய சக்தி அக்னியினால் கொளுத்தப்படணும். பரலோகத்தின் அக்னி அதை கொளுத்தட்டும், பரலோகத்தின் அக்னி அதை கொளுத்தட்டும். சமாதான கேட்டை உண்டா? பிள்ளைகள் ஜெபிங்க. குடும்பத்தில் அப்பா அம்மாக்குள்ள சமாதானம் இல்லையா? பிள்ளைகள் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் அக்னி இறங்கட்டும், பரலோகத்தின் அக்னி இறங்கட்டும். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள, மகனுக்கும் மருமகளுக்கும், மகனுக்கும் மருமகளுக்கும், மகளுக்கும் மருமகனுக்கும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணனுக்கும், அண்ணன் மனைவிக்கும், யாருக்கும் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தரை பார்த்து ஜெபிங்க. அந்த தீய சக்தி இப்பொழுது எரிக்கப்படட்டும்,
சுட்டரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மாயமற்ற அன்பு, சுத்த இருதயத்தில் பிறக்கும் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயமற்ற சகோதர சிநேகம், பரிசுத்தமான முத்தம் என் குடும்பத்தில் வேணும். அங்கே கர்த்த ஆசீர்வாதமாகிய வாழ்க்கையை கட்டளையிடுவார், ஆசீர்வாதமான ஜீவனை கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த குடும்பங்களில் ஹல்லேலூயா, இந்த செய்தியினுடைய கடைசி, இந்த சங்கீதத்தினுடைய கடைசி, அங்கே 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 ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதமாகிய ஜீவனை கட்டளையிடுகிறேன், ஆசீர்வாதமான ஜீவனை கட்டளையிடுகிறேன். ஜீவன் வந்து இறங்கட்டும், ஜீவன் வந்து இறங்கட்டும். எல்லாரும் ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. ஜீவன் வந்து இறங்கட்டும். வீடு ஒரு சுடுகாடு மாதிரி, ஒரு கல்லறை தோட்டம் மாதிரி, ஒரு போர்க்களம் மாதிரி இருக்க வேண்டாம். அது பண்டிகை கொண்டாடுகிற சியோ, அது பண்டிகை கொண்டாடுகிற சியோ. உன் வீட்டில் மயான அமைதி வேண்டாம், உன் வீடு போர்க்களம் மாதிரி இருக்க வேண்டாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், பாத்திரங்களை தூக்கி அடித்து கொண்டிருக்க வேண்டாம். உன் வீடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிழ்ச்சியின் கூடாரம், மகிழ்ச்சியின் கூடாரம். இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். எதற்கு கர்மேலுக்கு தொடர்ந்து இந்த சங்கீதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறாரோ, அந்த வார்த்தை உங்கள் மேல் இறங்குகிறது, பனியை போல இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தில் இறங்குகிறது. வார்த்தை வல்லமை உள்ளது, கேதுரு மரத்தை முறிக்கிறது, பிசாசின் வல்லமையை முறிக்கிறது, கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளது. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஜீராஷ நதீன மாரவாக்கரவ. ஹல்லேலூயா, அமேன் ஜீ.